பாடி உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு சொல்லுங்க. இந்த ஹோப் ப்ரோக்ராம் பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஹோப் பற்றி போகிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது நான் இதை பெற்ற அனுபவத்தை கண்டிப்பாக பண்ணுவேன். ம், சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஹோப் பண்ணுறீங்க? கடந்த ஓராண்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஹோப் ஃபவுண்டேஷன், Hope3 ஃபவுண்டேஷன். ஒரு ஒரு வருஷமாச்சு. எப்படி கண்ணை கட்டுதா, இல்லை ஏன்டா அதை பண்ணோன்ட்டு இருக்கா, இல்லை இன்னும் நிறையா பண்ணோன்ட்டு இருக்கா, எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இது வந்து ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் தான் நான் நம்புகிறேன். இது கடவுள் நாங்களாம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத தாண்டி நாங்களாம் இதுக்கு ஒரு கருவியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. யாரோ இதை நடத்துகிறாங்க, நிறைய பேரோட உதவி, நிறைய பிள்ளைங்க பயனடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான வேலையும் இருக்குது. அதிகமான வேலைகள் இருக்குது. ஆனாக்கா உங்களுக்கு அது அந்த எப்படி சமாளிக்கிறீங்க அதிகமான வேலைகள்? இஷ்டப்பட்டு செய்யும்போது அது இருக்க கஷ்டமே தெரிகிறது. சூப்பராக சொன்னீங்க பழனி. சரி, இந்த இது இது இந்த ஹோப் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் ஏதோ ஒன்று இருந்திருக்கணும். என்ன உங்களை தூண்டிச்சு இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு? இந்த ஹோப் ஆரம்பிக்கிறது, நானும் இதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு 2-3 இன்சிடென்ட், என் வாழ்க்கையில் நடந்த 3 இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, நான் படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசிரியர் அறிமுகம் பண்ணார். இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் சொல்லித்தரதுக்கு ரொம்ப அடிப்படையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் சொல்லிக் கொடுத்தது இன்னொன்று, அவர் அந்த வயசில் ரிட்டையர் ஆன ஆசிரியர், ரிட்டையர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பக்கத்தில் இருக்க ஸ்கூல்கள்லாம் போய் ஃப்ரீயாக அது சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தார். அவர் செஞ்சது அப்போ எங்களுக்குள்ளே ஒரு விதையாக விழுந்தது. ஸோ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பலன் எதிர்பார்க்காம செஞ்சது, நீங்கள் இப்போது அதை மற்றவங்களுக்கு பயனடைக்கணும்னு பார்க்குறீங்க? ரொம்ப சரியாக சொல்கிறேன். அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எங்கள் மனசில் விழுந்த விதை. அதையே இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு 2 இன்சிடென்ட் தோணுது. நாங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இந்த வாட்ஸ்அப்லாம் ரொம்ப ஃபேமஸாக வர டைமில் நாங்கள் எங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு குரூப்பில் சேர்ந்து இதை பண்ணும்போது நாங்கள் 4 பேர் ஒரு கொஞ்சம் பசங்களாம் சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம எதோ பேசிகிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம படித்து வந்த கல்லூரியில், அரசு கல்லூரியிலேருந்து படித்து வர மாணவர்கள் யாருக்காவது ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ஆரம்பித்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். நிறைய நண்பர்கள் சேர்ந்து வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் படித்த கல்லூரியில் ஒரு மாணவருக்கு ஃபீஸ் கட்டிகிட்டே வரோம். அதுக்கு அடுத்து அந்த மாணவர் ரொம்ப நல்லா படிக்கிறாரு. அப்போ ரெண்டாவது நாங்கள் நடந்த ஒரு இன்சிடென்ட், நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்போது, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. அதில் அரசு பள்ளிகள்லேயே, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயே மாநிலத்திலேயே முதல்ல வந்த பிள்ளைங்க மேலே படிக்க கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ என்னோடய இன்னொரு நண்பர் சொன்னார், உங்களுக்கு தான் அந்த நீயா நான் டீ தெரியுமே, அவங்களை கேளுங்க அப்படின்னு. அதுதான் நாங்கள் எங்கள் கல்லூரியில் பண்ண விஷயத்தை கொஞ்சம் ப்ராடாக பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்குள்ளேயே இருந்தது அந்த நெருப்பு, இந்த பஞ்சு வந்ததுனால உடனே பார்த்துக்கிச்சு. கரெக்ட், ரொம்ப நாளாக முன்னாடி விழுந்த விதை இப்போ பெருசாக வந்துட்டு. இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் படிக்க, இந்த ரெண்டு கேள்வி அதான் பிரச்சனை. எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 37 குழந்தைங்க படிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கல்லூரிகளில் படிக்கிறாங்க 37 குழந்தைங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே நாங்கள் Hope3 ஃபவுண்டேஷன், எங்களுக்கு 3 பில்லர், ஸ்டூடெண்ட், வாலண்டியர், டோனர். 37 குழந்தைங்க இருக்காங்க, 50-க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எங்களோட நிறுவனத்தில் வேரியஸ் ஏரியாஸில் வேலை செய்கிறாங்க. தன்னார்வலர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 40-க்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்கள் இருக்காங்க, எங்களை நம்பி இதை சரியாக கொண்டு போய் சரியான மாணவர்கள்ட்ட சேர்க்குறோம்னு எங்களை நம்பி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நிதி அளிக்கிறாங்க. இந்த 3 பேரால் தான் இந்த ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஒரு வருஷத்தில் குறுகிய காலத்தில். இதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஹோப் வேலைகள் செய்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷத்தில் இவ்வளோ பேரோட பேசணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக பண்ணுறாங்களா பார்க்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக டீம் எல்லாம் செட் ஆகிடுச்சா, இல்லை உங்களுக்கு மட்டுமே ஒரு நாளில் எவ்வளோ வேலை இருக்குது? இல்லை நிறைய வேலை இருக்குது, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறோம். எங்களோட நடைமுறை வாழ்க்கை, ஆஃபீஸ் ஒர்க், பிள்ளைங்க ஒர்க் எல்லாத்தையும் தாண்டி இதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறோம். எவ்வளோ வேலை இருக்குது? நான் வந்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் எவ்ரிடே அப்ராக்சிமேட்லி இதில் ஸோ
ஒரு நிமிஷம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு இடத்துல பாடம் சொல்றேன், இந்த பணத்தினால மட்டும் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறிடும்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் என்னன்னு கேட்குறாரு, எங்களுக்கு தெரியல. இந்த புரிதலை மட்டும் பேச மட்டும் சரி பண்ணிட்டு பிள்ளைங்க எவ்வளவோ தூரம் போயிருக்கு.